ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத், உங்கள் நண்பன் வினோத். ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரெக்கார்டிங் வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும் கண்டிப்பாக. இது வரைக்கும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ், வீடியோ காலு, வாட்ஸ்அப் ஆடியோ காலு, ப்ளஸ் வந்து நார்மல் காலு, உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hour 3 hour ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் கூப்பிட்டு என்ன ஏதுன்ற டீட்டெயில் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான். இந்த வீடியோ வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹேர்ஃபாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக நான் முடிச்சிடறேன் நான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப லென்த்தாக சொல்லாதீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் நான். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமாக நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் இருக்குது, நீங்கள் அதிலையும் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே கம்பல்சரி இருக்கும், எல்லாத்துக்குமே ஹேர்ஃபாலுங்கிறது இருக்கும், ஹேர்ஃபால் இல்லாமலாம் இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு மதிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் நான். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 முடி 20 முடி விழுகுதுன்னா அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி விழுந்தே தான் ஆகும், அந்த இடத்துல அகைன் ரீக்ரோத் ஆகும், அது வந்து பயப்பட வேண்டாம். இப்போ வந்து என்ன ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் அதிகமாக ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஹேர்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கேட்டிருக்கேன் நான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட் வாஷ் எப்படி பண்ணுவீங்க, எவ்வளோ நாளுக்கு ஒர்க்கா பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருக்கும்போது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலராக டெய்லியும் பண்ணிடுவாங்க, ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 days once இல்லைனா 3 days once, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 time 2 time தான் குளிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியும் வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வாஷ் பண்ணும்போது ஒரு 10 முடி விழுகுதுன்னா அன்றைக்கி அது விழுந்துடும் அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் பண்ணுறாங்கன்னா அதே 10 முடி தான் விழுகும். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 days once பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு 10 முடி நாளைக்கு 10 முடி விழுக வேண்டியது, 3வது நாள் நீங்கள் குளிக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா 30 முடியாக விழுகும். இது வந்து நான் ஒரு மதிப்பாக தான் சொல்கிறேன் நான், ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான். இது முன்னப்பண்ண வந்து மாறும் சரிங்களா, இது வந்து எக்ஸாக்டாக இப்படியே நடக்கும்னு சொல்ல வரல, ஜஸ்ட்டு ஒரு வந்து ஒரு ஐடியாவுக்காக நீங்கள் எடுத்துக்குங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 2 time தான் குளிக்கிறேன், நான் 1 time தான் குளிக்கிறேன்ற போது நீங்களே பார்த்துக்குங்க அந்த ஏர்ஃபாலுங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாகுங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கம்பல்சரி குளிங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து இது பண்ண சொல்ல வரல நான். உங்களோட பாடி கண்ட்ரோலு, உங்களோட ஒர்க்கிங் இதை பொறுத்து, உங்களோட ஸ்கால்ப் எந்தளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது, எந்தளவுக்கு க்ளீனாக இல்லைன்றதை பொறுத்து நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணுங்கள். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது பயந்துக்கிறாங்க, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. யாரும் பயப்படாதீங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேற்கொண்டு ஹேர்ஃபாலை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.